Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து எங்க சாமி ரூம்ல நவராத்திரிக்கு நான் எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமலம் கோலம் எல்லாம் எப்படி சாமி கிட்ட போடலாம் அப்படிங்கறதெல்லாம் பாப்போம். ரொம்ப நாளாச்சு எங்க சாமி ரூம் பார்த்து. பாருங்க, நான் வச்சிருக்க செம்பருத்தி பூல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்க வீட்டுல பூத்ததுதான். இப்ப வந்து எக்ஸ்ட்ராவா மல்லிகைப்பூ வச்சிருக்கோம். அந்த செடியும் வச்சு நல்லா பூத்திருக்கு. பாருங்க, எல்லா சாமிக்குமே மல்லிகைப்பூ வச்சிருக்கோம். அப்புறம் சங்குப்பூ, சங்குப்பூ வந்து பூத்திருக்கு. இது சாமிக்கு வச்சனா உடனே வாடிடுது, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நான் இன்னைக்கு மெயினா சொல்ல போறது என்னன்னா, நம்ம வந்து சாமி கிட்ட வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டு சாமி கும்பிடுவோம். அது போடுறதுக்கெல்லாம் இடம் பத்தாது. இந்த மாதிரி டிசைன் போடுறது வந்து கடைகளில் விற்குது. இது கோயில் கடை இருக்கு இல்லையா, பெரிய கபாலீஸ்வரர் கோயில், அந்த கடைக்கிட்ட எல்லாம் கிடைக்குது. இது வந்து ஹிருதய கமலம் கோலம், இது வந்து ஐஸ்வர்ய கோலம். இது ரெண்டையும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இல்லாட்டா மயிலாப்பூர்ல விஜயா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுல கூட இதெல்லாம் கிடைக்குது. இதுல வந்து இப்ப எப்படி போடலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி இதுல வந்து ஹோல்ஸ் இருக்கும், அதை வந்து இப்படி வச்சுக்கணும். கரெக்டா வச்சுட்டு பச்சரிசி மாவு தான் போடணும், அதை வந்து இது மேல இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து அப்படியே அசைக்காம அப்படியே வந்து நல்ல எல்லா டிசைன்ஸ்லையும் படுற மாதிரி போட்டுக்கணும். அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் போகணும் மாவு. இது வந்து அப்படியே மெதுவாக எடுக்கணும். பாருங்க, அழகாக வந்துருச்சு. இப்போ பாருங்க, ஐஸ்வர்ய கோலம் ரொம்ப அழகாக போட்டாச்சு. அதுவும் இந்த சின்ன இடத்துல எவ்வளோ நீட்டாக இருக்கு. இதில் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கல் கிடைக்காதவங்க இந்த பிளைவுட் இருக்கு இல்லையா, அது கிடைச்சா வச்சுக்கலாம். இந்த மாதிரி கல் பிளைவுட் எதுவும் கிடைக்கலன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, இது வந்து கம்மி விலையில வந்து நிறைய கடைகளில் கிடைக்குது. அது கூட ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். வச்சு இது மேலே கோலம் போட்டு நம்ம விளக்கை வந்து தூக்கி வச்சுக்கலாம். அப்படியே பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இந்த ஐஸ்வர்ய கோலம் ஒரு நாள் போட்டுக்கலாம், அப்புறம் ஹிருதய கமலம் ஒரு நாள் கோலம் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லதும் கூட. அவங்க வந்து தினம் சாமி ரூம் முன்னாடி போடுவாங்க. நான் வந்து ஏற்கனவே எங்கள் சாமி ரூம் வீடியோலாம் பூஜா கேபினெட்னு போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நவராத்திரி வர்றதுனால கொஞ்சம் நான் எல்லாமே தொடச்சி சாமி படம்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, பார்க்காதவங்க புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாருங்க. நான் இந்த சாமிக்கு வச்சிருக்க பூ எல்லாமே வந்து எங்க வீட்டுல பூத்த பூ தான். அது கூட டெரஸ் கார்டன் வீடியோஸ்ன்னு கூட போட்டிருக்கேன், அந்த லிங்க் எல்லாம் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கங்க. நீங்க வந்து இந்த மாதிரி நவராத்திரி வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடியே இந்த சாமி ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நவராத்திரி சமயத்துல நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சாமி படம் எல்லாமே தொடச்சேன், நான் தொடச்சி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காமாட்சி மேலே பார்க்கறதெல்லாம் கூட நான் போட்டது தான் டாஞ்சூர் பெயிண்டிங். இப்ப நீங்க பாக்குறது வந்து காமாட்சி விளக்கு. அதுல பாருங்க காமாட்சியுடைய உருவம் இருக்கு பாருங்க. இதுல இதுதான் வந்து ஆக்சுவல் காமாட்சி விளக்கு, கரும்பு வச்சுக்கிட்டு இருக்கிறது. நம்ம வந்து எல்லாருமே நிறைய பேரு கஜலட்சுமி விளக்கையே காமாட்சி விளக்குன்னு சொல்றோம். இந்த மாதிரி இங்க சிலை இருக்கிறது தான் வந்து காமாட்சி விளக்கு. கீழே வச்சிருக்கேன் பாருங்க, இது வந்து கஜலட்சுமி விளக்கு. நம்ம இதுதான் எல்லாருமே வச்சிருப்போம்.
ना இந்த காமாட்சியம்மன் விளக்கு வந்து காஞ்சிபுரத்துல காமாட்சியம்மன் கோவிலில் வாங்கினேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மரகத லிங்கம் வந்து எங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து கிரி ட்ரேடர்ஸ் இருக்கு இல்லையா மயிலாப்பூர், அதில் தான் வந்து வாங்கினது. இது இது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பால் எடுத்து வச்சிருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் இருக்கு. இப்ப சாமி ரூம்ல எப்படி ஐஸ்வர்ய கோலம் எல்லாமே ஈஸியா நம்ம போடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தோம். இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப வரக்கூற நவராத்திரி சமயத்துல எல்லாரும் நம்ம கோலம் எல்லாம் போடுவோம் இல்லையா. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.